தந்தையும் மகனும். ஜோகியினால் வெகுநேரம் வரையிலும் அந்த செய்தியை உண்மையாக நம்ப முடியவில்லை. நாம் நினைத்தபடி எதுவும் நடக்காது, அனைத்தும் அவன் செயல் என்பது அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நிதர்சனம் ஆகிவிடுகிறதே. சற்றும் நினைக்காத விதமாக அவன் பால் கறக்கும் உரிமையை பெற்றான், கோயில் பணிக்கு உரியவனானான். அதுபோல் பெரிய பெண் செய்தியை கூறிவிட்டு போன பின்னும் கூட அன்று வெகுநேரம் அவன் ஏதோ ஒரு நீண்ட கனவினின்றும் விழித்து கொண்டார் போலவும், பிறகு பழாரென்று வந்த சூரிய ஒளியிலே அவன் கண்ட காட்சி பொய்யாகிவிட்டார் போலவும் அவனுக்கு தோன்றியது. பாரு தனக்கு உரியவள் என்ற உணர்வு எப்படியோ அவன் உள்ளத்தில் வேறொன்று இருந்தது. தன் வாழ்வை பற்றி நினைக்கையில் பூத்து குலுங்கும் செடி போல் அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த உணர்வை, அந்த பூச்செடியை கிருஷ்ணன் அவளை மணக்க இருக்கிறான் என்ற செய்தியால் கோடரி கொண்டு வீழ்த்துவது போல் பெரியப்பன் வீழ்த்திவிட்டார். என்றாலும் அவன் மனம் நெறியாலும் சீலத்தாலும் பண்பட்ட மனமன்றோ? எனவே அந்த ஆசை பூஞ்செடி வீழ்ந்துவிட்ட போதிலும் அவன் சிறிது நேரம்தான் மருண்டு நின்றான். பிறகு தன்னை வருத்திய சோகத்தை களைந்து விளக்க மனதை பலவிதங்களில் தேர்தல் செய்து கொள்ள முயன்றான். அவளே கிருஷ்ணனை விரும்பி மணப்பதாக இருந்தால் அவன் தாபம் கொண்டு பயன் என்ன? உண்மையில் கிருஷ்ணன் அவனை விட உயர்ந்தவன் அல்லவோ? செல்வ வளம் பெற்ற இளைஞன், அவர்கள் மண்ணுக்கே புதுமையாக படித்து பட்டம் பெற இருப்பவன். அவனுக்கு ஈடாக ஜோகி தன்னை நினைப்பது தகுமா? அவனுடைய உள்ளத்தில் பாரு அன்புக்குரியவளாக இருக்கிறாள் என்றால் அவள் நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல மக்களை பெற்று முன்னுக்கு கொணர்வதில்தானே அவன் சந்தோஷம் காண வேண்டும்? இத்தகைய எண்ணங்கள் கொண்டு பற்பல விதங்களாக பூனைக்குட்டியை பழக்குவது போல் மனதை சமாதானம் செய்து கொண்டு அவன் அடங்கியிருந்த நிலையிலே ரங்கன் வந்து மணிக்கல் ஹட்டி சென்ற செய்தியை பெரியப்பன் கூறிப்போனான். ஆனால் அவனுடைய தந்தை ரங்கனுக்கு அளித்த வரவேற்பை பற்றி மட்டும் கூறவில்லை. மறுநாள் தந்தைக்கு கடும் காய்ச்சல் ஏறியதும் பஞ்சாயத்தார் அவசரமாக கூட்டம் போட்டு ஜோகியை கோயில் எல்லையிலிருந்து விடுவித்து விட்டார்கள். தீயணைக்க பெற்று ஜோகி விடுதலையாகி வீடு வந்தான். கீழ்மலையிலிருந்து கோயில் எல்லையை காக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் அவ்வளவு சீலமுடையவனா என்று கூட எல்லோரும் ஆலோசனை செய்யவில்லை. பல ஆண்டுகளாக தவமிருந்த குடிலை விட்டு சின்னஞ்சிறுவனாக அவன் விளையாடி மகிழ்ந்து தரையிலே காலை வைத்த போது நுகர்ந்த இன்பத்தை அளவிட்டு கூற முடியுமா? ஹட்டியில் வீட்டுக்கு வீடு மாற்றம் கண்டிருந்தது. ஆனால் அவன் சொந்த மனை, புதுமெருகு அழியாமல் அவன் கண்டிருந்த மனை வெள்ளைப்பூச்சிழந்து தோற்றமளித்தது. கொட்டில் எருமைகளிலே இரண்டே இரண்டு மிஞ்சியிருந்தன. புறமனையில் ஐயனின் படுக்கை நிரந்தரமாகிவிட்டது. மருந்து அரைக்கும் குழிக்கல் படுக்கை அருகிலேயே வந்துவிட்டது. தானியம் நிரம்பி வழியும் பெட்டி காலியாக கிடந்தது. பால்மனையிலே ஐயன் உடுத்தும் மடியாடை அழுக்கு பிடித்து தொங்கியது. பழுச்சென்று இருக்கும் அடுப்படி எத்தனை தினங்களாகவோ மெழுகாமல் இருந்தது தெரிந்தது. ஆமணக்கெண்ணெய் குடம் மெழுகு பிடித்து தூசி படிந்து உதவாத சாமான்களுடன் கிடந்தது. அவன் உள்ளம் விம்மியது. 12 ஆண்டுகளில் அந்த வீடு வளமை குன்றி வறட்சியும் கண்டுவிட்டது. மஞ்சள் படர்ந்த முகத்துடன் சோகையாகி கிடந்த தந்தை அருகில் ஜோகி வந்து நின்றான். தந்தை மகனை நிமிர்ந்து நோக்கினார். கண்களில் நீர் துளிர்த்து நின்றது. இரிய உடையாருக்கு மகனை பணி செய்ய விடுவேன், என் கடன் தீரும், இந்த வீட்டில் நலம் கொழிக்கும் என்று எண்ணினாரே. வீடு செல்வ செழிப்புடன் விளங்குகிறதா? இல்லை, உழைக்கும் ஆளை நோய்படுக்கையில் தள்ளிவிட்டதே. ஆனால் பையன் வந்துவிட்டான், ஜோகி வந்துவிட்டான். தலையகன்ற பெருமூச்சில் இருதயம் விம்மியது, மூச்சு முட்டியது. அவருடைய மகனாக ஜோகி நின்றான். மெலிந்தார்போல் தோன்றினாலும் இரும்பான உடல் வெண்மையில் மண்ணின் செம்மையான சாரமேறிய மேனி. ஜோகி என்று மகனின் கைகளை தந்தை பற்றிய போது அவர் கண்கள் பொலப்புலவென்று நீரை சிந்தின. தானம் வாங்கி உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டேனடா மகனே. உழைக்காமல் விதைக்காமல் பிறர் கையேந்தி உண்ணும் நிலைக்கு வந்துவிட்டேனடா ஜோகி என்று மகனின் கைகளை கண்ணீரால் நனைத்து விட்டார். நனைந்த கையால் தந்தையின் கண்ணீரை தனையும் துடைத்தான். நான் வீட்டுக்கு வந்துவிட்டேனே அப்பா. வானம் இருக்கிறது, என் கைகள் இருக்கின்றன. மண்ணில் உழைக்க மகனாய் நான் இருக்கிறேன். 1000 பேருக்கு நான் உணவளிப்பேன். அப்பா, நான் உங்கள் மகன், உங்கள் மகன். லிங்கையா ஆனந்த கண்ணீர் சொரிய படுக்கையிலிருந்து எழுந்து மகனை மார்புற தழுவிக்கொண்டார். ஐயனுக்கு பணி செய்தவன் நீ, உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தினார். அருகில் வந்த தாய் உருண்டைக்கால் கழியுருண்டை போல் பெயர்த்து வந்து பாரு நம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நான் அன்று விறகுக்கு போனவள் வெட்கம் விட்டு மணிக்கல் ஹட்டிக்கு சென்றேன். என் பையனுக்கு உன் பெண்ணை தருவதாக பேசிய பேச்சின் நாணயம் வெள்ளிப்பணத்தை கண்டதும் பறந்து விட்டதா என்று கேட்கப் போனேன். தேனர் கருணை ஐயனின் வாயில் பல போட்டி என்று வந்தது.
ஜோகியும் பந்தயத்தில் கலந்து கொள்வான். எத்தப்பா கோயில் உருண்டைக்கல்லை தூக்க அவனும் வருவான் என்று கூறினேன். நீங்கள் வாழ்த்துங்கள் என்றாள். லிங்கையாவுக்கு பந்தயம் பற்றி விவரம் தெரியும். ஜோகி கலந்து கொள்ள வேண்டி அவள் பந்தய நாளை கூட தள்ள முயன்றிருக்கிறாள் என்பதை அறிவார். ஆனால் ஜோகி முழுவதும் அறிந்திருக்கவில்லை. லிங்கையா பதில் சொல்லவில்லை. அவர் முகம் பழப்பழத்தது. அந்த ரங்கன், மகனைப் போல் வளர்த்த ரங்கன், நேர்பாதை இல்லாமல் வழி பிறழ்ந்து செல்பவன். அவனுக்கு நன்மை எப்படி வரும்? பால் கறப்பதை புனித சடங்காகவும் பாலை புனிதமாகவும் நினைக்கும் குலத்தில் பிறந்த அவன் பால் பண்ணை மேஸ்திரியாக ஒழுங்காகவா பணியாற்றுவான்? திருட்டுப்பால் விற்று தந்திரங்களில் சேர்ந்த பணம் சேகரிக்கும் உண்மையை அந்த கண்களே அல்லவா அவர் மனதுக்கு உரைத்தன? உண்மையாக அவன் கவடற்று வாழ்ந்தால் சிற்றப்பனிடம் அன்பாக வந்து சமாதானம் கூறியிருக்க மாட்டானா? அந்த பையனை காணாமல் இருந்தாலே சமாதானமாக இருந்திருப்பாரே. ரங்கனை கண்டபின் பாசம் அலைந்த நெஞ்சில் அவனின் நல்வாழ்வுக்கு திரும்பச் செல்லும் வழிகளை பற்றிய எண்ணங்களெல்லாம் ஊசலாடின. ஜோகி, தங்கம், அவனுக்கு வருகிறவள் எப்படி இருந்தாலும் அவளையும் அவன் தங்கமாக்கி விடுவான். ஆனால் ரங்கனுக்கோ அவனை புடமிட்ட பொன்னாக்க ஒரு உயர்கண்ணியல்லவா துணையாக அமைய வேண்டும்? முதல் முதலாக பிறவி எடுத்ததும் அன்பாக நிற்கும் பெண் துணையான அன்னையை அவன் இழந்து விட்டான். அவன் வேண்டி விரும்பி பாருவை மணக்க வந்திருக்கிறான். இம்முறையும் அவனுக்கு ஏமாற்றம் வேண்டாம். பாரு இந்த வீட்டுக்கே ரங்கனுக்கு மனைவியாக வரட்டும். கோணல் வழி திருந்தட்டும். மனவெழுச்சியை அவர் மேற்கூறிய எண்ணங்களுடன் விழுங்கிக் கொண்டு மௌனம் சாதித்தார். ஏன் பேசாமல் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு நாளும் நம் குடும்பத்துக்கு வாய்த்திறந்து நன்மை கூறியதே இல்லை. உங்கள் மகனை வாய்த்திறந்து வாழ்த்த உங்களுக்கு மனமில்லையா? ஒருவேளை உண்டு. வெறும் கோணியில் என் மகன் படுத்ததை நினைக்க என் மனம் எத்தனை ஆண்டுகள் எப்படி குமுறியது தெரியுமா? அந்த குடும்பத்துக்காக நீங்கள் இந்த குடும்ப வளமையை இத்தனை நாட்கள் தியாகம் செய்தது போதும். நான் இம்முறை ஒப்பமாட்டேன். மனம் வெறுக்க ஆற்றாமை பீரிட்ட போது லிங்கையா குலுங்கி போனார். அந்த வீட்டில் அவள் குடி புகுந்து வேறு எந்தவித சுக சௌகரியமும் கேட்கவில்லை. ஒரு வாய்ச்சொல், ஒரு தாயுள்ளம் குளிர வாய்ச்சொல் நல்காத கணவர், அவர் கடமை இதுவும் அன்றோ? மகனின் தலையில் கை வைத்த போது அவர் கை நடுங்கியது. பாரு இந்த வீட்டுக்கு வரட்டும், உன் கைக்கு கல்லுருண்டை கனமில்லாமல் வரட்டும் என்று வாழ்த்தினார். விவரங்கள் அனைத்தும் பிறகே ஜோகிக்கு புரிந்தன. மாதி அன்று பாலும் நெய்யுமாக விருந்து சொறு பொங்கினாள். அதுவரையிலும் விருந்துணவு சமைத்து எதிர்விட்டாரை கூட அழைக்காமல் அவர்கள் அதை உண்டதில்லை. அன்று அவர்களை அழைக்கவில்லை. பெரிய கலத்தில் அப்பனும் பிள்ளையுமாக உண்ண மாதி கண்குளிர பார்க்க விரும்பினாள். அவள் மனம் நோகக்கூடாதென்று லிங்கையா உள்மனையில் வந்து அமர்ந்தார். வட்டில் பழப்பழத்தது. நடுவே பொன்னிறத்தில் சீனி சேர்ந்த பொங்கல், பாலில் வெந்த பொங்கல், பீன்ஸ் காயும் கிழங்கும் போட்ட குழம்பு, கீரை துவட்டல். லிங்கையாவின் நாவுக்கு ஒன்றுமே ருசிக்கவில்லை. வட்டிலிருந்து தந்தை எடுத்த ஒரு கவளத்தை கூட விழுங்கவில்லை. தான் உண்ணுவதையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை ஜோகி உணர்ந்து திடுக்கிட்டான். அன்னை அன்புடன் சமைத்த உணவு சொல்லுனாத சுவையுடன் இருக்கிறதே. அப்பா, நீங்கள் ஒன்றுமே உண்ணவில்லையே என்றான். அவர் சரியாக உண்டு ஒரு குறிஞ்சி ஆயிற்றே. ஜோகி, அவருக்கு உணவு ருசித்தால் உடல் நோய் தீருமே. பாழான குறும்பன் செய்த வினை என்று சொல்லுகிறார்கள். நானும் ஊர் பெரியவர்களிடம் முட்டி கொண்டாயிற்று. யார் வீட்டுக்கு வினை செய்ய எண்ணி இந்த வீட்டுக்கு செய்தானோ என்றாள் அம்மை. ஜோகி எடுத்த உணவை வாயில் போடாமல் நிலைத்தான். முறைக்காய்ச்சல் அவர் இரத்தத்தின் சத்தையே உறிஞ்சிவிட்டதே. காட்டு குறும்பர்தான் இந்த வினைக்கு காரணமா? எவருக்குமே தீமை நினைக்காத தந்தைக்கு காட்டுக்குறும்பர் எதற்கு தீவினை செய்ய வேண்டும்? அவர்கள் தேனடையை திருடினாரா? அவர்கள் பயிரிட்ட விளைவை விலையின்றி உண்டாரா? அம்மா, நம் குறும்பு பூசாரி வருவதில்லையா என்று கேட்டான். 15 நாட்களுக்கு முன் தேன் கொணர்ந்தான். சாமையும் கிழங்கும் கொஞ்சம் இருந்தன. நீ கோயிலில் விளைவித்து கொடுத்தது. அதை தந்து மருந்துக்கு தேன் வாங்கினேன். அப்போது பூசை போடுகிறேன், மந்திரம் சபிக்கிறேன் என்றான். நான் பெண் பிள்ளை, என்ன செய்வேன் என்றாள் தாய். ஜோகி மனதுக்குள் தீர்மானம் செய்து கொண்டான். முதற்கடமை அவனுக்கு கல்யாணம் அல்ல. வினையை வைத்து அந்த குறும்பரிடம் சென்று வினையை எடுக்க செய்ய வேண்டும். பிற்பகல் 3 மணி சுமாருக்கு மறைந்திருந்த சூரியன் மெல்ல தலை நீட்டி இளநகை புரிந்தான். ஜோகி வெளியே செல்ல சித்தமாக ஆடைகளை மாற்றிக்கொண்டான். அம்மையிடம் கேட்டு ஒரு வெள்ளிப்பணம் பெற்றுக்கொண்டான். அவர்கள் கிராமத்தை சேர்ந்த குறும்பர் குடியிருப்பை அடைய மணிக்கல் ஹட்டிக்கு கீழோடு சென்று காட்டிடையே புகுந்து இறங்க வேண்டும். குறும்பர்களின் குடியிருப்புகள் பெரும்பாலும் காட்டினிடையே அமைந்திருப்பவைதான். பள்ளங்களில் ஈரம் தங்கும் இடங்களில் அவர்கள் வசித்தாலும் காய்ச்சல் நோய் அவர்களை பிடிப்பதில்லை.
காரணம் என்ன? குறும்பர் குடியிருப்புக்கு அவன் சென்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. முன்பு அவன் சென்ற போதும் தந்தையின் உடல்நிலைக்கு பரிகாரம் தேடும் காரணத்தை கொண்டுதான் சென்றான். காட்டு வழி மாறவில்லை, ஆனால் தரிசாக கிடந்த நிலங்களில் வரி வரியாக மலையன்னைக்கு பாவாடை அணிவித்தாற்போல் உருளைக்கிழங்கு செடிகள் புதுமையாக தோன்றின. இரண்டோர் இடங்களில் புள்ளி குத்தினார்போல் தேயிலையும் பயிராக்கியிருந்தனர். உருளைக்கிழங்கு உணவாகும், தேயிலையோ பணமாகும். உணவு முக்கியமா, பணம் முக்கியமா? விறுவிறென்று அவன் மணிக்கல் ஹட்டிக்கு கீழே குமரியாற்றின் வளைவுக்கு வந்துவிட்டான். மறுபுறத்து மலை வழி கோத்தை பக்கம் இட்டு செல்லும். இரு மலைகளுக்கும் இடையே குமரித்தாய் நெழிந்து ஒல்கி ஒசிந்து செல்லும் அழகை நாள் முழுவதும் பார்த்திருக்கலாம். சரிவுகள் எல்லாம் புதரும் முள்ளுமாக காடுகள். வேங்கை மரங்களும் சரக்கொன்றை மரங்களும் ஆங்காங்கே பூத்து குலுங்கின. எங்குமே நான் இல்லாத இடமில்லை என்பது போல் நீலக்குறிஞ்சி. ஜோகி கானகத்தினூடே புகுந்து ஆற்றின் போக்கோடு சென்ற ஒற்றை தடத்தில் நடந்தான். மணிக்கல் ஹட்டியிலிருந்து விறகு சேகரிக்க வரும் பெண்களில் ஒருவேளை பார்வும் வந்திருப்பாளோ என்ற சபலத்துடனேயே அவன் நடந்தான். ஒற்றையடித்தடம் ஆற்றின் போக்கோடு சென்று சட்டென்று பிரிந்து அங்கு ஆறு வளைந்து ஒரு பாறையில் வழுக்கி கீழே விழுந்தது. கீழே சுனை, கிருஷ்ணனையும் பாருவையும் இணைத்து வைத்த இடம். நீர்வீழ்ச்சியை மேலிருந்து பார்க்க விரும்பி அருகில் நடந்த ஜோகி சட்டென்று தேனி கொட்டிவிட்டார் போல் மருண்டு நின்றான். பூத்து குலுங்கும் சரக்கொன்றை மரத்தின் கீழே அவன் காணும் காட்சி அது கனவல்லவே? ஜோகி கண்களை துடைத்து கொண்டான். மீண்டும் மீண்டும் கொட்டி வழித்து கொண்டே நோக்கினான். பத்தடி தூரத்து காட்சி அவன் கண்களை பொய்யாக்குமா? அவன் பார்த்து கொண்டே இருக்கையில் மாலை வெயில் அவர்கள் மீது நகர்ந்தது. ஜோகி அவர்களிடமிருந்து பார்வையாகற்ற அந்த மரத்தின் மீதே பதித்தான். மினிக்கி இலைக்கொடிகள் அந்த மரத்தை பின்னி பிணைந்து பிரிக்க முடியாமல் தழுவிக்கொண்டிருந்தன. கிருஷ்ணன்தான் அவன், சந்தேகமே இல்லை. மஞ்சள் வர்ண கழுத்து பட்டியுடன் கூடிய கம்பளி சட்டை, தலையில் பாகை போல் சுற்றிய வெள்ளை துணி. எதிரே அவன் முகம்தான் ஜோகிக்கு தெரிந்தது. அவன் சிரித்தான். பெண்மை தோய்ந்த முகம். அவன் உண்மையில் அழகுள்ளவன், பார்வுக்கு ஏற்றவன். உருண்டைக்கல்லை தூக்குவது ஜோகிக்கு பிரச்சனை இல்லை. கோயில் முன் அந்த கல் இளைஞர்கள் விளையாட்டாக பலம் பழக்கிக் கொள்ளவும் பரிசோதித்துக் கொள்ளவும் எத்தனையோ நாட்களாகவோ உபயோகமாக இருந்திருக்கிறது. சற்றே நீள உருண்டையாக இருக்கும் அந்த கல்லை இரண்டு கைகளையும் சங்கிலி போல் இணைத்து கொண்டு ஒருவிதமாக புரட்டி தூக்க வேண்டும். அந்த வாகில் ஜோகி எத்தனையோ நாட்களாக அதை புரட்டி இரண்டு அடி உயரத்துக்கு தூக்கியிருக்கிறான். மங்கையை பெறும் பந்தயம் அத்தனை எளிதில் முடிந்துவிடும் என்பதை அவன் தாய் கூறும் வரையில் நினைத்திருக்கவில்லை. ஆனால் கண்ட காட்சி மனதில் கலக்கத்தையொன்றோ ஏற்படுத்திவிட்டது. இணைந்த உள்ளங்களை பிரித்து பார்வை அவன் அடைவது நலத்தை விளைவிக்கக்கூடியதுதானா? சட்டென்று கிருஷ்ணனின் முகத்தில் துயரச்சாயை கவிழ்ந்தது. துயரம் இருவர் கண்டங்களையும் அழைத்து விட்டது போலும். இருவரும் கணம் யுகமாக நிற்கின்றனரா? தானும் அதே நிலையை அடைந்து விட்டார்போல் ஜோகிக்கு தோன்றியது. பாரு என்றான் கிருஷ்ணன். உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா பாரு? நான் வெல்லுவேன், அந்த நம்பிக்கை உனக்கில்லையா? பாரு மறுமொழி புகன்றதாகவே அவனுக்கு தோன்றவில்லை. நம்முடைய உண்மையான அன்பு ஒரு நாளும் பொய்யாகாது. பாரு, ரங்கனால் கல்லை தூக்கவே முடியாது. நீ வேண்டுமானால் பார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் உடல் வளைந்து வேலை செய்பவன் அல்ல. வேலை செய்யாமல் பணம் எப்படி நிறைய சேர்க்க முடியும்? அவன் கண்கள் அவன் தந்திரத்தில் மூழ்கி எழுந்தவன் என்பதை தெரிவிக்கின்றன பாரு. பூமி வேலைக்கு கூலி வைப்பான். கூலி கொடுக்க என்ன தந்திரமோ? தந்திரம் அறிந்திருப்பான் என்றுதான் நானும் அஞ்சுகிறேன். அத்தான், ஏதேனும் மந்திர தந்திரம் கொண்டு கல்லை தூக்கிவிட்டால்? கிருஷ்ணன் வாய்விட்டு சிரித்தான். அது இருதயத்திலிருந்து வந்த சிரிப்பல்ல. பார்வின் கலக்கத்தை விரட்டுவதற்காக மேகத்தை வாயால் ஊதி கலைப்பது போல் கடகடவென்று சிரித்த சிரிப்பு. அந்த மந்திர தந்திரமெல்லாம் நீ நம்புகிறாயா பாரு? அதெல்லாம் வெறும் பொய். இடையே வந்தவன் வந்தது போல் தோற்றுப்போவான். நான் நாளையே மரகத மலைக்கு போகிறேன். இரவெல்லாம் கோயில் திண்ணையில் படுத்தாவது கல்லை தூக்கி பழகப் போகிறேன் என்றான். ஜோகியின் உள்ளத்து மூலையில் பொறாமை என்னும் பொறி சுடாமல் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கணம்தான், அதை வேறு நினைப்பால் வென்றுவிட்டான். பாரு என் தங்கை, என்றோ இறந்து போன என் தங்கச்சி என்று கண்களை ஒத்தி கொண்டான். அவனுடைய அம்மையின் ஆசை பாரு அந்த வீட்டுக்கலங்களை ஆள விளக்கை ஏற்ற வர வேண்டும் என்பது. அந்த ஆசையில் அவனும் நனைந்தவனாகத்தான் இருந்தான். ஆனால் அங்கே அவர்களை கண்டு கேட்ட கணம் முதல் அவன் புதியவனாகிவிட்டான்.
அவளை அடைய வேண்டும் என்ற தாபம் வேறொரு ஆவலினால் நிறைந்துவிட்டது. அவன் விலகிவிடுவான், ஆனால் ரங்கன் அவனை எப்படி விலக்குவது? ஒருவேளை பாரு அஞ்சுவது போல் மந்திர தந்திரம் கற்று வருவானோ? இரவிலே வந்து கிருஷ்ணன் கள்ளி தூக்கி பழகும்போது இப்படித்தான் தூக்க வேண்டுமென்று அவன் சொல்லிக் கொடுக்கலாமா? என்ன விசித்திரம்! போட்டியிடும் அவன் மற்றவனுக்கு வெல்ல உதவுவதா போட்டி? ஜோகி வந்து சுவடு தெரியாமலேயே ஆற்றை கடந்து அக்கறைக்கு நடந்தான்.